Hi friends, welcome to Reva Classic Kitchen. In our kitchen, we potato cheese ball recipe. We will see how to make it. First, we will see the ingredients. I will add 3 potatoes. That is why we are going to cut 1 medium size. I am going to cut bread crumbs. I am going to add 1 spoon of corn flour. 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு 4-5 பவுண்ட் வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்னதா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் வந்து அதையும் வந்து நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா கொத்தமல்லி 1/2 ஸ்பூன் அளவுக்கு pepper இந்த டிஷ்க்கு தேவையான salt அதுக்கு அப்புறமா cheese வந்து நான் இந்த மாதிரி கியூப் கியூபா சின்ன சைஸ்ல நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த துருகி வச்சிருக்க பொட்டேட்டோவை நம்ம கையாலயே நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதல வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் பூண்டு கொத்தமல்லி pepper இதுக்கு தேவையான salt ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இத நல்லா mix பண்ணதும் corn flour அப்புறம் மைதா மாவு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இத நல்லா சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இந்த பொட்டேட்டோ மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம இத ஒரு சின்ன சின்ன பால்ஸா வந்து இத உருட்டி எடுக்க போறோம் இப்போ இந்த சைஸ்ல அந்த பால் மாதிரி உருட்டிட்டு நடுவுல வந்து இதல சீஸ் நம்ம வைக்க போறோம் உங்களுக்கு பொட்டேட்டோ வந்து கையில வந்து நீங்க உருண்டை பிடிக்கும்போது கையில ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டற மாதிரி ஏதாவது இருந்துச்சுனா அதல 1 ஸ்பூன் இல்லனா 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் அப்ப வந்து கரெக்ட்டா வரும் இப்போ இதுக்குள்ள சீஸ் வச்சிட்டு இத நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டா இப்போ நல்லா அது பால்ஸ் மாதிரி புடிச்சு வச்சிரலாம் இதே மாதிரி நாம எல்லாத்தையும் செஞ்சு வச்சிரலாம் இப்போ இதே மாதிரி மத்த பால்ஸையும் ரெடி பண்ணி வச்சிரலாம் நாம பொட்டேட்டோக்குள்ள அந்த சீஸை வைக்கும்போது நல்லா சென்டர்ல வச்சு வைக்கணும் நீங்க மேலேயே வச்சிட்டீங்கன்னா நம்ம பொரிக்கும்போது அந்த பால்ல இருந்து சீஸ்லாம் வந்து மெல்ட் ஆகி வெளியில வந்துரும் எல்லாமே உடைஞ்சு போயிடும் அதனால அந்த சீஸ் எல்லாம் நல்லா சென்டர்ல வச்சு நம்ம அந்த பால்ஸ் ரெடி பண்ணனும் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த பிரெட் ஸ்க்ரப்ஸில் போட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை இந்த பிரெட் ஸ்க்ரப்ஸில் போட்டு அதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை 1/2 கப் தண்ணியில் நான் கலக்கி வச்சுருக்கேன் அதில் போட்டு இதை டிப் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் டிப் பண்ணி எடுத்ததும் மறுபடியும் பிரெட் க்ரப்ஸில் போட்டு இந்த மாதிரி உருட்டி விட்டுக்கலாம் இப்படி நல்லா அதில் உருட்டி விட்டுட்டு மறுபடியும் நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி 2-3 தடவை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா சீஸ் பால் வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக வரும்
அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பால்ஸையும் இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் அதே மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை இப்போ ஒரு பேனில் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு பால்ஸாக எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் வேகட்டும், நம்ம எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். நம்ம வந்து சீஸ் பாலுக்கு வந்து பொட்டேட்டோ வேக வைக்கும்போது ரொம்ப குழையிற மாதிரி வேக வைக்கக்கூடாது. ஒரு 90% வந்து வெந்தால் மட்டும் போதும். அப்போ தான் கேரட்லாம் திருக்கிற மாதிரி அதை வந்து திருவ முடியும். ரொம்ப குழைய வெந்துடுச்சுன்னா நம்மளுக்கு சீஸ் பால் வந்து சரியாக வராது. நம்ம எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது அது வந்து உடஞ்சி போயிடும். அதனால் பொட்டேட்டோ வந்து பார்த்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ இதையும் நல்லா கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். அந்த சீஸ்லாம் கொஞ்சம் கூட மெல்ட் ஆகி வெளியில் வரவே இல்லை, நல்லா குக் ஆகிட்டுருக்கு. அந்த ஆனியன்லாம் பாருங்கள், அங்கங்கே ஒயிட் ஒயிட்டாக தெரியுது. அதெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய பொட்டேட்டோ சீஸ் பால் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.